வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து அசந்து தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் சாப்பிட்டு கையை நல்லா கழுவ மாட்டாங்க. என்ன எப்படின்னு கேளுங்கன்னா, அரைக்குறையாக கழுவிட்டு சில பேர் படுத்துருவாங்க. அதேமாரி சின்ன பிள்ளைங்க பாருங்க, படுத்த உடனே தூங்கிடும். ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே நம்மளாக குடிச்சு கழுவிட்டாதான். சில பேர் அந்த சும்மா தட்டில் தண்ணியை வச்சு அந்த பிள்ளைய போய் கையை கழுவிட்டுட்டு தூங்க வச்சுருவாங்க. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாச்சை என்ன அது பாச்சை பள்ளி இது மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி இப்படி இருக்கு பாருங்க, அந்த சாப்பிட்ட மாசத்துக்கு அந்த நபத்தில் வந்து பாச்சை கடிக்கும், கடிச்சுப்படும், கடித்து தின்றோம் பார்த்தீங்கன்னா. அந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கடிச்சு தின்றோம். காலையில் தான் அவங்களுக்கு தெரியும், என்ன காலையில் தண்ணியில் நினச்சாங்கன்னா அது வலிக்க ஆரம்பிச்சிடும், விறுவிறுன்னு வலிக்கும், அப்புறம் எரியும். இந்த மாதிரி செய்யும். ஏன்னா அதை வந்து நம்ம கை காலை வந்து நல்லா படுக்க போகும்போது, எப்போதுமே சொல்கிறோம், படுக்க போகும்போது வாயை பிடிச்சிட்டு கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு தான் படுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பாச்சை இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து கிட்ட எறும்பு இதெல்லாம் வந்து கிட்ட வராது. அதை சில பேர் உணர்றதில்லை. அது சரி நம்ம சாப்பிட்டோமா உண்டு படுத்தோமா அப்படின்னு படுத்துறது. அந்த வாய் கொப்பளிக்காத காரணம் பாருங்க, வாயில் வந்து ஒரு துருநாற்றம் மாதிரி வரும். இதுதான் காரணம், நம்ம வாயில் துருநாற்றம் வர்றது, பல்லில் இது ஈரலில் இருந்து ரத்தம் வடிகிறது, சீல் படுகிறது, பல் வந்து மஞ்சள் கரையாக போகிறது. இது வந்து நம்ம ரெண்டு நேரம் பல் வளர்க்கணும்னாக்கா, படுக்க போது பல லேசாக தேய்ச்சிக்கிட்டு வாயை பிடிச்சிட்டோம்னா கூட இது வந்து வராது, சில கிருமிகள்லாம் நம்மளை தாக்காது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சரி செய்யணும்னா என்ன மாதிரி ஒரு பொருளை எடுத்து சரி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப இலை மஞ்சள் பொடி, இந்த வேப்பலையை நல்லா வச்சு அரைக்கணும். பட்டு போல் அரைச்சி அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடியும் வச்சு அரைக்கணும். அரைச்சி அந்த பாச்சை கடிச்சிருக்கு, அந்த கரப்பாம்பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது வலி தான். சில பேருக்கு ரொம்ப வலிக்கும், விறுவிறுன்னு ஏறும், சாப்பிடும்போதும் வலிக்கும், அந்த தண்ணியில் தானாலும் வலிக்கும், எரியும் திகிடுன்னு. இந்த வலியை குறைக்கிறதுனா இது ரெண்டையும் போடணும். ஏதோ இந்த பச்சை மஞ்சளும் அந்த மஞ்சளும் அதாவது மஞ்சள் பொடியும் இந்த வேப்பலையும் ரெண்டை வச்சு அரைச்சி அந்த இடத்த கடித்த இடத்துல போட்டோம்னா அந்த வலி குறைஞ்சிரும், அந்த எரியதும் குறைஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.